அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருச்சியில் இரவு நேர பணியில் இருந்த 88 காவலர்களுக்கு காவல் ஆணையர் காமினி மெமோ வழங்கியிருக்கிறார். பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த இரவு நேர வழிப்பறைகளை தடுக்க தவறியதாக கூறி இரவு நேர காவலர்கள் 88 பேருக்கு மெமோ வழங்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில் இரவு நேர பணியில் இருந்த 88 காவலர்களுக்கு காவல் ஆணையர் காமினி மெமோ வழங்கியிருக்கிறார். பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த இரவு நேர வழிப்பறிகளை தடுக்க தவறியதாக கூறி மெமோவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார் என்று பேசலாம். கதிரவன், இந்த மெமோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு விவரங்கள்? வணக்கம் அமுத். திருச்சி மாநகர காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 23 இரவு நேரத்தில் வந்து மாநகர எல்லைக்கு உட்பட்ட சத்திரம் பேருந்து நிலையம், கருமண்டபம், கே கே நகர், ஸ்ரீரங்கம், பொன்மலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து தங்க செயின் செல்போன் வழிமுறை நடைபெற்றது. இந்த திருட்டு சம்பவத்தில் வந்து 3 இளைஞர்கள் வந்து ஈடுபட்டனர். ஒரே இரவில் பல இடங்களில் வழிமுறை திருட்டு சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில் அன்று இரவு நேரத்தில் காவல் பணியில் இருந்த 88 காவலர்களுக்கு திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி விளக்கம் கேட்டு மெமோ அனுப்பியுள்ளார். இரவு நேரத்தில் 80 மேற்பட்ட காவலர்கள் பணியில் இருந்தும் எப்படி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது, அதை தடுக்க தவறியது ஏன் என்று விளக்கம் கேட்டு மெமோ அனுப்பப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக எழுதி திருச்சி மாநகர காவல்துறை ஆணையரிடம் அளித்துள்ளனர். இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது, அப்படி நடைபெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அனைத்து காவல் அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி எச்சரித்துள்ளார். ஒரே நேரத்தில் 88 காவலர்களுக்கு விளக்கம் கேட்டு மெமோ அனுப்பிய சம்பவம் காவலர்களே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அம்ருத், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.